வீடமைப்பு அபிவிருத்தி நிதியத்திற்கு சொந்தமான பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி நாடளாவிய ரீதியில் எங்கள் ஜனாதிபதி சஜித் என்ற வாசகத்துடன் சுவரொட்டிகளை அச்சடித்து பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். கட்சிக்குள்ளேயே ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயற்படும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் நாளை ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சோய்சா கேள்வி எழுப்பியுள்ளார். வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையில் பணியாற்றும் அதிகாரிகளினால் இந்த சுவரொட்டி பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மத்திய அரசின் நிதியில் செயற்படும் இந்த அதிகார சபையினால் பணம் முறைகேடாக பயன்படுத்தப்படுகின்றது என்பதுதான் எங்களுக்கு கிடைத்துள்ள தகவலாகும். ஜனாதிபதி தேர்தலுக்கான கள நிலவரம் தற்போது சூடுபிடித்துள்ள நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பல முரண்பாடுகள் தோன்றியுள்ளன. யுஎன்பி ஜனாதிபதி தேர்தல் நரி நாடகம் என்ற ரீதியில் இந்த விடயங்கள் தற்போது வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினரால் உறுதியளிக்கப்பட்ட சிறப்பு ஜனநாயகம் எவ்வாறு இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் தற்போது சந்தேகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.